இருக்குதா இல்ல ப்ரோ வாங்க ப்ரோ பரவாயில்ல ப்ரோ வாங்க ப்ரோ ஒரே ஒரு மேட்ச் ஒரே ஒரு மேட்சா சரி இல்லையே டேய் எமர்சனே வாங்க ப்ரோ சரி 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 கிரியேட் பண்றோம் வா கார்டு இருக்கா இல்ல உங்ககிட்ட நான் கிரியேட் பண்ணிட்டா வேட் நம்ம ப்ரோ ப்ரோ ஒரே டவுட் ப்ரோ எனக்கு சொல்லு என்ன புட்டு பட்டன் எங்க ப்ரோ இருக்கு அது கேக்கல பட்டன் எங்க ப்ரோ இருக்கு டேய் ஒழுங்கா கேக்கல்ரா போனை தள்ளி வச்சு பேசு ஸோ அந்த மேட்ச் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா ஒரு பக அப்படின்னு சொல்லலாம். ஸோ விமர்சன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க முன்னாடி வந்து எங்களை அடிச்சு போட்டி போட்டி எடுத்திருக்கான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆச்சு தனியாக கூப்பிட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பகையை ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி பழி தீர்த்திருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் இவன் அடிச்சு அடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இடி மாதிரி இருக்கும். ஸோ சத்தியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் 10 வயசு பையன் விளாடுற மாதிரி இருக்காது. ஏன்னா இவனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 தான். ஸோ உங்களோட ஏஜ் என்ன மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். ஸோ ஆனால் இந்த பையனோட ஏஜுக்கும் பிளேயிங்கும் சத்தியமாக சம்மந்தமே கிடையாது. நீங்கள் பாருங்கள் அவரோட பிளேயிங் எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டேன் அந்தளவுக்கு. நான் பங்கமான பிளேயிங் கொடுக்குறான். ஸோ உண்மையாக சொன்னால் நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் பிளேயர் இவன் ஸ்கல் தான் அந்த ரெண்டு பேரும். ஸோ ஷார்ட் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் இந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ். ஸோ ரெண்டு பேரும் தான் செம்மையாக ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் ஸ்னைப்பர்லையும் இந்த அளவுக்கு ப்ளே பண்ணாலும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்னைப்பர் வச்சு அடிப்பான் பாருங்கள் எனக்கு அடி அப்பா நான் ஷாக் ஆகிட்டேன். ஸோ பிசி பிளேயருக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஃப் கொடுப்பான். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பங்கமாக ஸ்னைப்பர் வச்சு விளாட்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இது தாங்காதுரா சாமி, இதுக்கு மேலே இவங்கள்ட்ட அடிவாங்க அந்த பாடி தாங்காது, நம்மளும் ஸ்னைப்பர் எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுதுன்னா ஒரு கடத்தில் எங்கேயே ஸ்னைப்பர் எடுக்க வச்சிட்டாங்க. ஸோ எப்படி எடுத்து இவங்களை பிடிச்சி போட்டி போட்டி அடிச்சிருங்க அப்படின்ற வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ செம்ம டேமேஜ் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அடி எட்லேயே பட மாட்டேது என்னே தெரில. ஸோ என் பிசி அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி விளையாடப்பட்ட மேட்ச், இப்போ அப்கிரேட் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி அப்கிரேட் பண்ணிட்டேன் பட் ஏன்டா பண்ணணும்னு இருக்குது அதே ஃபீலிங் தான். 1 இன்ச்சு கூட பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. செம்ம கடுப்பாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ காசு கொடுத்து அப்டேட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி வேணால் எனக்கு இருக்குது. ஸோ சேஞ்ச் பண்ணாமே இருந்திருக்கலாம் போல இருக்குது. ஒரு 5000 ரூபா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிச்சமாவது இருந்திருக்கோம். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்க. செம்மடி வாங்கிட்டு இருக்கான் விமர்சன். நான் தான் வாங்கிட்டு இருக்கேன் சாரி விமர்சனன்ற பார்த்தீங்களா. அவனுக்கு வந்து லைட்டாக ஏதோ கொசு கடிச்ச மாதிரி இருந்திருக்கான். ஆனால் எனக்கு ஏன் தூக்கி போட்டு மிதிச்ச மாதிரி இருக்குல்ல அடி ஓடணும். எப்போ அந்த ஏடல் மதிச்சுட்டு வரனா 150 சொல்லுவேன் பொத்து 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 பொத்துனு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான்பா. என்ன அடி என்ன அடி தங்க வந்துட்டா பார்த்தீங்களா. ஐயோ இவன் எங்கிட்ட கொஞ்ச நேரம் தப்பிக்க முடியலடா சாமிங்கப்பா. சரியான டேமேஜ் கொடுத்துட்டான். சரி ஓகே பரவாயில்ல எங்கே போனாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி கொஞ்சம் எமோட்டை போட்டு அவன் என்ன காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எமோட்டை போட்டேன். இதெல்லாம் காண்டான அந்த பையப்புல பண்ண வேலை இருக்கு பாரு. ஐயோயோ சத்தியமாக பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பண்ணி விட்டான். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே தான் திரும்பினா டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி எப்படி அந்த 150 அடித்தானேன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்தா கன் சுவிச் பண்ணுறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கன் சுவிச் பண்ணுறதுல ஃபாஸ்ட்னா இவனா சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பார்த்தா கன் சுவிச் என்ன ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்களான்னா மறக்காமல் கவலை பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவன் செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கா கன் சுவிச். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு கன் சுவிச்சான்றதுனா இவன் பிளேயிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இது மாதிரி வரையா வேறு எங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்துருக்கீங்களான்றதுனா மறக்காமல் கவலை பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போன அந்த பெஸ்ட் பிளேயர்னா அது இவனையும் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு வேணால் செம்மையாக ப்ளே பண்ணுறான். ஆஹா சிக்கிட்டனே நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டேன் எப்பா நல்ல வேலை. ஆஹா அடிப்படவேல ஒரு 160 விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா அது தப்பிச்சிட்டே இருக்கேன். அடா போங்கடா டே என்னடா அது சொதிக்கிறீங்க இப்படி சார். 160 விழுந்துருக்கு பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியே படலை. சரி ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கினா அவமானடா தமிழ் இவனை விடக்கூடாது. இதுக்கப்புறம் விட்டாலும் பார்த்தீங்கன்னா இவன் ஊர் ஃபுல்லாக போயிட்டு வரான் தமிழ் அடிச்சிருமா. நான் டிஎன் தமிழோட்டி அடிச்சிட்டேன் நான் டிஎன் தமிழோட்டி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விடாமல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுறதுலாம் நான் அப்படி முடிவு பண்ணிட்டேன். பட் பார்க்கலாம் நடக்குதுண்டு எல்லாம் ஏமன் நம்ம கையில் எங்கே இருக்குது எல்லாம் அந்த ஆண்டவங்க எல்லாம் இருக்குது. ஐயோ இவன் வர போதுனா பூந்து பூந்து வரானே டேய் நில்லுடா ஏன்டா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஐயோ சாமி இவனோட பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு 109. ஸோ நல்ல டேமேஜ் போடு 160 எங்கே எழுதி வர டேய் தம்பி சோழமுத்தா செத்துப்போ
அப்படி சொல்லுவேன் அடிச்சாச்சு. ஸோ டபுள் எடுத்துமே எடுத்துட்டேன். ஸோ ஆனால் நம்மளுக்கு டபுள் பார்த்தீங்கன்னா பெருசாக யூஸ் பண்ண வரமாட்டேங்குது. சிங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் க்ளோவால் நான் யூஸ் பண்ணுறேன், லிமிட்டெட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போவே சொல்லிட்டேன் சிங்கிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிமிட்டெடில் யூஸ் பண்ண வரமாட்டேங்குது. அது என்னென்னு தெரியல, அதுக்கு நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ பண்ணலாம் இதை வந்து நிறைய ஒன் டாப் அடிச்சு போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ ஒன் டாப் வீடியோஸ் நிறைய வேணுமானதுனா மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஆசைக்கு நீங்கள் உங்களுடைய ஐயோடு சொல்கிறது எதோ சொல்லுவாங்களே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்காக நிறைய மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓகே, இங்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க மேட்ச். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனும் பறந்து பார்த்து அடிச்சிட்ருக்கான், நானும் பார்த்தீங்கன்னா விட மாட்டேன்னா உன்னடு அப்படின்னு சொல்லுவேன். அடி வெறித்தனமாக அடிச்சிட்ருக்கேன். என்ன இவனும் பார்த்தீங்கன்னா எட்டி வெளியே வர மாதிரி தெரியல. ஆனால் அந்த ரெண்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஏடு ஒன்று வச்சு நான் காட்டி பார்த்தீங்கன்னா உஷாராயிட்டான். ஏய் ஏடு ஒன்று வெளியே வந்தால் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏடு கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். சிங்கிள் ஏடு ஒன்று பார்த்தீங்கன்னா அடிக்கிறது நல்லாவே. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக என்னால் பெரிய பெரிய லெஜெண்ட் போல அடிக்க முடியல, அது நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவ நான் ஒரு சில விஷயம் கூட நான் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அந்த க்ளோவால் சுவிச் பண்ணுறது ஒரு சில விஷயங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று சரியாக வரல. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கற்றுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவி ப்ராக்டிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ விடமாட்டேன், ப்ராக்டிஸ் த மேக்கே மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுங்க. மேக் என்ன சொல்லுவாங்க, அது பழமொழியை சரியாக ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கவனம் பண்ணிட்டு போங்க. ஐயோ எப்பா என்ன நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ், அவனும் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரு நானும் ஸ்னைப்பரு, ஆளுக்கு ஒரு 150 போடவே காலியாடுவோம் போல இருக்குது. எட்டி பாடுறாடே தம்பினா, ஐயோ எஸ்கேப் ஆயிட்டா போடு ஒரு 160 வாங்க காலி. எப்பா இவன் அடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உயிர் போய் உயிர்வதுரா சாமி, அந்தளவுக்கு பயங்கரமாக டப் கொடுத்துட்ருக்கான். சரி ஓகே வந்துட்டா மாட்டிங்கண்ணா அப்படின்னு சொல்லுதுனா ஒரு 160 அடித்தேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி வரேன் அப்படி அடிக்கிறதுக்கு சா அடி அடி ஸ்னைப்பரில் நான் எந்தளவுக்கு அடிச்சிருக்கேன்னு சொன்னால் மறக்காமல் பண்ணுங்க. ஸோ ஓரளவுக்காச்சும் நான் அடிச்சிருப்பேன். ஆனால் இவன் இந்த ஸ்னைப்பரில் வந்து சொல்லிடுறதுக்கு அடிச்சிருக்காண்டா அப்படின்ற மாதிரி வேணா உங்களுக்கு என்ன தெரிஞ்சது நான் மட்டும் கவனம் பண்ணுங்க. ஸோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகே அன்பதுனா செமையாக போயிட்டுருக்கு மேட்ச். ஸோ பார்ப்போம் நான் நினைக்கிறது ஆடாடா ஒரு 160 சூப்பர் 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 பங்கமான ஒரு 160 விழுந்திருக்கு. ஸோ வேறு லெவல் வேறு லெவல், விடக்கூடாது இந்த பைபிளையை விடவே கூடாது. ஏன்னா விட்டால் விசப்பூச்சி என்ன வேணால் பண்ணுறான். ஸோ ஏன்னா அவனோட பேச்சும் ஆளும் சம்மந்தமே இருக்க மாட்டான், அவனோட பிளேயிங் சத்தியமாக வேறு லெவல். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் கூட போய் ப்ளே பண்ணோம். அந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் எல்லாமே காலி லாஸ்ட் ரவுண்டு. ஸோ ஆப்போனண்ட் ஒரு ரவுண்டு வின் பண்ணால் போயா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நாங்கள் மூணு பேர் காலி, விமல்சன் மட்டும் இருக்கிறான், அவங்க நாலு பேர் ஆப்போனண்ட் இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு நினைப்பீங்க? அந்த வீடியோனா ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் எடுத்து போடுறேன், அது பாருங்கள். சத்தியமாக நான் ஷாக் ஆகிட்டேன், அப்படியே ஒரு நிமிஷம் பண்ணால் ஃப்ரீஸ் ஆகிட்டான். அவன் பண்ண விஷயத்தில் 1v4 அடித்து முடிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் ப்ரெஷர் இருக்குன்னு தெரிஞ்சு பார்த்தோன்னா அவன் சோலோவாக நின்று நான் பார்த்துக்கிட்டேன் தமிழ் ப்ரோ வெயிட் பண்ண ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, அவனே ஃபுல்லாக மேட்சை முடிச்சு விட்டான். எப்போ வேறு அளவுடா சாமி என்னடா எப்படி விளாடுறான்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக நான் மிரண்டாயிட்டேன் அதுக்காக. இந்தளவுக்கு ஒரு பிளேயிங் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அண்ட் இங்கே தான் பயவில் இருப்பான், மெடிக்கெட் போட்டுட்ருப்பான் பார்த்துட்டே இருங்க ஒரு நிமிஷம், நானும் ஒரு மெடிக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா அவனுக்கு தான் 160 விழுந்துச்சு, எனக்கு ஒரு 100 டேமேஜ் கிட்ட தான் விழுந்தது. சரி பரவாயில்லன்னு பார்த்தா இங்கே நின்று மெடிக்கெட் போட்டுட்ருக்கான், போடு உடம்பே ஒரு அடியை அழுத்தி பிடிச்சி சாவடி விழுந்து தான் சாவடிச்சாச்சு. ஸோ மயிலாக நான் தான் போய் அடித்தேன். ஸோ 4-7 அப்படி சொல்லி மேட்ச் முடிச்சாச்சு. ஸோ என்னுடைய கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சேன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் பாய். இன்னொரு நல்லோடு சந்திப்போம்.